கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் அண்ட் இந்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நிறைய காம்போஸ், நிறைய அஃபோர்டபுள் ப்ரைஸில் காம்போஸ் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்ஸ்டாகிராமில் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா காரப்பெட்டின்னு சொல்லி ஒரு இடம் பார்த்தேன். ஸோ காரப்பெட்டி லாஸ்ட் வீக்கே பார்த்தேன், 89 ருபீஸ் பிரியாணி போட்டிருந்தாங்க. ஸோ மெனு போய் பார்த்தபோது 89 ருபீஸ் பிரியாணி பரோட்டா இருந்தது. ஒரு வாரம் வெயிட் பண்ணலாம், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக காம்போஸ் கொண்டு வராங்களான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 299 ருபீஸ் அண்ட் 399 ருபீஸ்க்கு ஒரு காம்போஸ் கொண்டு வந்திருந்தாங்க. 299 ருபீஸ்க்கு என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா சிக்கன் பிரியாணி, அப்புறம் கடாய் சோறு, சில்லி சிக்கனு, ஒயிட் ரைஸ், ரசம். ஸோ ஃபார் 2 பீப்புள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, 2 பீப்புளுக்கு வந்து 299 கரெக்ட், 150 ஒரு ஆளுக்கு நாமினல் ப்ரைஸ் தான். ஸோ என்னென்ன இருக்குங்கிறது ஆர்டர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அது ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் லாப்பா பார்த்தேன், பரோட்டா பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஐட்டம்ஸ், இந்த பெப்பர் சிக்கன் நம்ம வேணுங்கிற மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே அட்ரஸ் பார்க்கும்போது தெரிஞ்சது ஃபன் மால் பார்க்கிங்கில் வச்சிருக்காங்க. ஸோ ஃபன் மால் பார்க்கிங்கில் பின்னாடி சைடு, அந்த பர்மிக்கு பின்னாடி சைட்லேயே வச்சிருக்காங்க. ஸோ அங்கே அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆத்தென்டிக்காக நம்ம வீட்டு சாப்பாடு, நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி ஏதோ ஒன்று டைட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஊர் ஃப்ளேவர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோவில் எனக்கு இந்த ஏரியாவில் காட்டாததுனால நானே போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ வாங்கிட்டு வந்தால் இடமும் எப்படி இருக்குது, என்ன மாதிரி செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ போய் வாங்கிட்டு வந்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ காம்போஸு அது இல்லாமல் பரோட்டா, லாப்பா எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம். மாண்டேஜ் ஷாட்ஸ் பார்த்துட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட்டு ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம். ஸோ என்னென்னங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ஏன்னா அந்த ஃபுல் குவான்டிட்டி காட்டினா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் லாபா. ஸோ நல்ல ஒரு ஸ்டஃபிங் அண்ட் நல்ல ஒரு பெரிய சைஸு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன் தனியாக வாங்கினேன். ஏன்னா இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா இந்த பெப்பர் சிக்கன், இந்த ஊர் சைடு ஸ்டைலில் சைடு பெப்பர் சிக்கனு, கோழி, பெப்பர், வறுவல் அந்த மாதிரி எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன். இதெல்லாமே வந்து காம்போவில் இன்க்ளூட் ஆகும். என்னென்னங்கிறது காம்போவில் இன்க்ளூட் ஆகும்னு சொல்லிடுறேன். சில்லி சிக்கனு, பரோட்டா, அப்புறம் பார்த்திங்கன்னா காம்போஸில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த 299 காம்போவில் ஒரு போர்ஷன் ஆஃப் பிரியாணி, ஒரு போர்ஷன் ஆஃப் அந்த சிக்கன் கடாய் சோறு, ஒயிட் ரைஸு, சில்லி சிக்கனு, ரசம். ஸோ இது வந்து 299 காம்போ. நல்லா சாப்பிட்றவங்க ஒரு ஆள் சாப்பிட்லாம். நார்மலாக இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டயட்டில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரெண்டு ரைஸு, ரசம், ஃபினிஷிங் டச்சுக்கு சூப்பராக இருக்கும். பரோட்டா இது எல்லாமே தனியாக வாங்கியிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க என்னென்ன சொன்னாங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு லேட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கலான்னா லாப்பா. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி சூடாக சாப்பிட்ணும். ஸோ லாப்பா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன், இவ்வளோ பெருசு இருந்தது. ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து கடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அண்டு நீட்டாக கட் பண்ண மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, நான் இந்த சைட்லேருந்து கட் பண்ணுறேன். எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. நாங்கள் வந்து 15-20 மினிட்ஸ் மாண்டேஜ் எடுத்து டைம் ஆகிடுச்சு. அண்ட் சிக்கன் ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா நல்லா அந்த கைமா மாதிரி உள்ளார போட்டு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துடலாம். எங்கேருந்து கடிக்கிறதுன்னு தெரில. லாப்பாவோட ஹைலைட்டே வந்து அந்த மசாலா தான். நல்லா ஃப்ளேவரியாக இருக்குது அந்த மசாலா. அண்ட் பார்த்திங்கன்னா நல்லா கைமா ஸ்டைலில் செஞ்சு அந்த நல்ல பரோட்டாவை பெருசாக போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க. நான் போய் வாங்கிட்டு வந்ததுனால செய்யும் போதே பார்த்தேன், நல்ல ஒரு ஸ்டஃபிங், நல்ல ஒரு கொத்துக்கறி மாதிரி. அண்ட் பார்த்திங்கன்னா மசாலா வந்து இப்போ நார்மலாக நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு ஆர்டிஃபிஷியல் டச் இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல இந்த ஊர் ஸ்டைலில் நல்ல காரசாரமாக இப்போ நாக்கில் ஒரு ஃப்ளேவர் ஒட்டணும் அந்த மாதிரி இருக்குது மசாலா. லாப்பா வந்து மஸ்ட் ட்ரைன்றேன். இது இல்லாமல் எக்லாப்பா இருக்குது, ப்ளைன் பரோட்டா இருக்குது, வீச் பரோட்டா இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் பிரியாணியா கடாய் சோறா? பிரியாணி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆம்பூர் ஸ்டைலில் செஞ்சுருக்காங்க. நல்ல ஒரு லைட் ஃப்ளேவர் மாதிரி தான் தெரியுது. அண்ட் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்குது. ஸோ சிக்கன் எல்லாம் நல்லா வெந்த பீஸாக தான் போட்டிருக்காங்க. அண்ட் அதிலே போட்டு குக் பண்ணி செய்கிறதுனால உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பிரியாணியை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். நல்லா ரொம்ப லைட் ஆயிலியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். லைட்டாக அந்த ஒற்ற பெசப்பு இருக்குது, ஒற்ற தன்மை இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ பிரியாணி எடுத்துடலாம். நல்ல ஒரு பிரியாணி. அண்டு இந்த காம்போக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ரொம்ப சப்புன்னு இந்த தக்காளி சாதமும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. அந்த சிக்கனோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கு.
அண்ட் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாக்ஸ் காட்டினேன் உங்களுக்கு மாண்டே ஷார்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாக்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 89 ருபீஸ். 89 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸோட ஒரு பிரியாணிங்கிறது நல்ல ஒரு ஃப்ளேவர். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பைட் போகும்போது லைட்டாக ஒரு காரம் தெரியுது. ஸோ இந்த பீஸோடு எடுத்துருவோம். ஸோ நல்ல ஒரு பிரியாணி பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த குக்காயி இந்த சக்கையாக இல்லாமல் கரெக்டாக இருக்குது. ஸோ சின்ன பீஸாகவே கூட எடுத்துடலாம். எடுத்துட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா பிரியாணிக்கு வந்து இவங்க கொடுத்துருக்குற குழம்பு. ஸோ அந்த குழம்பு பார்த்திங்கனாலே தெரியும் நல்ல திக்கான ஒரு குழம்பு. இப்போது லைட்டாக ஒரு ஃப்ளேவர் உள்ள பிரியாணிக்கு இந்த மாதிரி திக்காக குழம்பு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். லைட்டாக போட்டுடுறேன். தயிர் பச்சடியெல்லாம் வேண்டாம். நார்மலாக எனக்கு பார்த்திங்கன்னா பிரியாணியில் வந்து தயிர் பச்சடியை விட இந்த மாதிரி நல்லா காரசாரமாக குழம்பு சாப்பிட்டா பிடிக்கும். நான் நீட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். குழம்புல நின்று விளையாடிட்டாங்க. பிரியாணி வந்து இப்போ நீங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்கீங்க அவனுக்கு இந்த லைட் ஃப்ளேவர் பிடிக்கும்னா இந்த பிரியாணி வந்து மஸ்ட் மஸ்ட் ட்ரை. அண்ட் பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா செகண்ட் பைட்டில் வந்து லைட்டாக ஒரு சின்ன காரம் இருக்குது, பட் குழம்பு போட்டோன்னா அதோடய ஃப்ளேவரே மாறுது. சூப்பராக இருக்குது அண்ட் மஸ்ட் மஸ்ட் ட்ரைம்பேன். ஓகே, நெக்ஸ்ட் எது போகலாம்? சைடில் போயிட்டு அப்புறம் கடாய் சோறு போவோமா? கடாய் சோறு போகலாமா? கடாய் சோறு நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கல்ல மாண்டேஜ் எடுக்கும்போது, எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. ஸோ கடாய் சோறு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு தெரியும் அந்த ஊர் ஸ்டைலில் ரைஸை வச்சு அதில் மிச்சம் இருக்கிற குழம்பை வச்சு கடாய் சோறு செய்வாங்க. ஸோ இவங்க அந்த ஸ்டைல்லே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் அந்த கைமா மாதிரியோ இல்லை மாதிரி அந்த கிரேவிஸில் இருக்கிறத அப்படியே எடுத்து கடாயில் போட்டு பரட்டி பார்த்திங்கன்னா நல்லா கொத்தமல்லி தக்காளி இதெல்லாம் நல்லா கட் பண்ணி போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பிரியாணியோட இதோட ஹைலைட் இனி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலன்னா சிக்கன் பீஸு இருக்குது அதோடையே சேர்த்து எடுத்துடலாம். ஓகே, ஸோ நல்ல ஒரு சிக்கன் பீஸ். ஸோ இந்த சிக்கன் பீஸுக்கும் பிரியாணி பீஸுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே வித்தியாசம் தெரியும். இது நல்லா அந்த ஒரு பெப்பர் சிக்கன் அந்த மாதிரி அந்த குழம்புக்குன்னே உண்டான ஒரு ஃபீலான ஒரு பீஸு. ஸோ இதை எடுத்து அப்படியே அந்த வெங்காயம்லாம் தெரிகிற மாதிரி எடுக்கணும். இந்த நல்ல வெங்காயம்லாம் தெரிகிற மாதிரி எடுத்து எனக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்குது வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தோம். நல்லா ஸ்பைஸியாக செஞ்சுட்டோம் தெரியாதனமா. அன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் ரைஸுக்கு வந்து அது பெருசாக மேட்ச் ஆகலை, பட் அன்றைக்கி நைட்டு நல்லா ஒயிட் ரைஸை திருப்பி ஆற வச்சு அதை நட்டில் போட்டு பரட்டி அடித்து சாப்பிட்டோம். அவ்வளோ நல்லா இருந்தது அண்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மஸ்ட் மஸ்ட் ட்ரைமே. அண்ட் இதோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா 89.99 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஏன்னா நான் காம்போஸில் வந்து பார்த்திங்கன்னா காம்போவில் வாங்கினேன், பட் ப்ரைஸ் வந்து 99 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. மஸ்ட் மஸ்ட் ட்ரை. அண்டு இன்னொரு ஒரு பைட் போயிடலாம். ஸோ கேமராமேனுக்கு பசிக்கும், பட் ஒரே நிமிஷம் டக்குன்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ மஸ்ட் மஸ்ட் ட்ரை ஃப்ளேவருமே. இதுக்கு வந்து நம்ம லைட்டாக இந்த வெங்காய பச்சடி மட்டும் லைட்டாக எடுத்துடலாம். வெங்காயம் பார்ட் மட்டும்தான் எடுத்துருக்கேன். ஏன்னா தயிர் போட்டோன்னா இதில் லைட்டாக ஒட்டிகிட்ருக்கிற தயிர்லேயே அந்த காரத்தை சாந்தம் படுத்துனா கரெக்டாக இருக்கும். ஸோ கடாய் சோறு அண்ட் மஸ்ட் மஸ்ட் ட்ரை டிஷ்ஷை வந்து செகண்ட் பைட் போகிறதில் தப்பே கிடையாது. இன்றைக்கி நாக்கு நல்லா உலருது, செம பசியா, அதுவும் ஃபுட்டு வேறு நல்லா நடமாடிட்டுருக்கனால அந்த ஃப்ளேவரு நாக்கு லைட்டாக உலருது. பட் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த கடாய் சோறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா சைட்ஸுக்கு போயிடுவோம். சில்லியா பெப்பரா இன்னும் சீக்கிரமாக முடியுங்க. பாருங்கள் எப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸோ சில்லி நல்ல ஒரு நிறைய இருந்தது குவான்டிட்டி, 2-3 பீஸ் அப்படியே நொறுக்கிட்டோம். நல்ல ஒரு சில்லி அண்ட் சில்லியோட சில்லியோட மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த சில்லி டால் டைட்டாக ஒட்டியிருக்கு. ஸோ மஸ்ட் ட்ரைமே. அண்டு நீங்கள் சில்லி எதுனாலுமே உங்கள்கிட்ட தனியாக வாங்கிக்கலாம். எல்லாமே ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நார்மலாக நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும். இவங்கக்கிட்ட எல்லாமே ஸ்பைஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போது லைட்டாக ஒரு நாக்கில் உரப்பு இல்லைனா அந்த ஒரு ஃப்ளேவர் ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஸ்பைசி இருக்குது. அண்ட் இந்த மாதிரி இருந்தால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். நான்வெஜ் இப்படி சாப்பிட்டா தான் ஒரு அழகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர் சிக்கன். ஸோ பெப்பர் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிரேவியாக போட்டு செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து பிரியாணி அண்ட் நீங்கள் வந்து அங்கே சப்பாத்தி இருக்கும், பரோட்டா இருக்கும், எல்லாத்துக்குமே வாங்கி சாப்பிட்லாம். ஸோ பெப்பர் சிக்கன் என்ன பண்ணலான்னா ஸோ பெப்பர் சிக்கன் ஒரு பீஸ் எடுத்துடலாம். எடுத்து அப்படியே கிடச்சிட்றேன். பெப்பர் பூந்து விளையாடி இருக்காங்க. ஸோ இந்த மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா பெப்பரை வந்து நல்லா பூந்து விளையாடி அந்த கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்ல ஃப்ளேவர் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஜூசினஸே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் பெப்பர் சிக்கன். எல்லாமே வந்து நாக்கில் அந்த ஒற்றை ஃப்ளேவர் கரெக்டாக இருக்குது அண்ட் நல்லாவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ பரோட்டா போயிட்டு அந்த ஒயிட் ரைஸ் ரசத்துக்கு போயிடலாம். ஸோ இதுதான் அவங்க கொடுக்குற பரோட்டா. ஸோ பரோட்டாவோட ப்ரைஸும் போட்டுறேன். ரெண்டு பரோட்டா
25 40 இருந்தது. ஸோ பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹாஃப் அன் ஹவர் ஆனாலுமே நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ பரோட்டா எடுத்துகிட்டு ப்ளெயின் கிரேவி நல்லாயிருக்கு, பட் இந்த இதோட ட்ரை பண்ணிடலாம், பெப்பர் சிக்கன் கிரேவியோட. ஸோ இந்த கிரேவி நீங்கள் இப்போ நைட்டு பசிக்குதுன்னா போய் ஒரு 4 பரோட்டா ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா அன்றைக்கி டேவே வந்து சூப்பராக முடியும். பரோட்டா வித் பீஸோடு எடுத்துடலாம். பரோட்டா நல்லாயிருக்கு, பெப்பர் சிக்கன் கிரேவி, பெப்பர் சிக்கன் கிரேவி மஸ்ட் ட்ரை. ஸோ லைட்டாக இலையாக ஒதுக்கிட்டு ஒயிட் ரைஸும் ரசம் முடிச்சுட்டு ஃபைனல் ரிவ்யூ அங்கேயே சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒயிட் ரைஸ் ரசம். இவ்வளோ ஃபுட் இருக்குது, ஒயிட் ரைஸ் ரசம் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க, கேமராமேனுக்கெல்லாம் பசிக்கும் கண்டிப்பாக. ஸோ ஒயிட் ரைஸ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எடுத்துட்டேன், ஏன்னா இதுக்கப்புறம் தான் ரவுண்ட் இருக்குது. அண்ட் ரசம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வீட்டில் வைக்கிற மாதிரி, நல்லா தக்காளியிலலாம் தெரிகிற மாதிரி, நல்லா பூண்டெல்லாம் தட்டி போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கெல்லாம் வந்து எப்போவுமே ப்ளெயின் தான், இந்த தண்ணியாக இருக்கிற ரசம் தான் பிடிக்கும். அந்த தக்காளியெல்லாம் போட்டால் தான் ஃப்ளேவர் வரும், பட் இந்த மாதிரி தண்ணியாக எடுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு என்ன பண்ணலான்னா, ரசத்து கூட இந்த பெப்பர் சிக்கன் போட்டால் நாரிடும், அந்த ஃப்ளேவர் தெரியாமல் போயிடும். சில்லி சிக்கனை வச்சுருவோம். சில்லி சிக்கனை வச்சு நல்ல ஒரு மைல்டான ரசம், இவ்வளோ சாப்பிட்டு ஜீர்ணமாகிறதுக்கு வந்து சூப்பரான ரசம். அண்ட் ஃபைனல் ரிவ்யூ இங்கேயே கொடுத்துட்றேன், ஏன்னா திருப்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு தெம்பாலெலாம் கொடுக்கறதுக்கு, ஃபைனல் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு தெம்பு இல்லை. ஃபுட்டு எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டு நல்லா இருந்தது. அண்டு இவங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருந்தேன், ஜஸ்ட் ஒரு 89 ருபீஸ் பிரியாணி போட்டபோது ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லா இருந்தது. ஸோ அப்போ தான் வந்து சரி ஓகே இந்த 299 காம்போ இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே சரி ட்ரை பண்ணிடலாம். இந்த 299 காம்போவில் பார்த்தீங்கன்னா இந்த பவுல் அளவுக்கு பிரியாணி, கடாய் சோறு அண்ட் ஒயிட் ரைஸு, ரசம், ஒரு சில்லி சிக்கன் வருது. ஸோ பர்ஃபெக்டான டீலுன்னு சொல்லுவேன். இதே மட்டன் பிரியாணி வேணும்னா 399 நினைக்கிறேன், நான் உங்களுக்கு அவங்களோட பேம்ப்ளேட் பக்கத்தில் போடுறேன். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லாப்பா வாங்கணும், பரோட்டா வாங்கணும், பெப்பர் சிக்கன் வாங்கணும். ஸோ எல்லா டிஷ்ஷுமே மனசில் நிற்கிற அளவுக்கு இருந்தது அண்டு நல்லா செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த நாக்கில் ஒரு ஒற்றை டேஸ்ட்டு, அந்த ஒரு லைட்டாக ஒரு ஸ்பைசினஸ், இதெல்லாம் வந்து நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, நல்ல ஃபுட்டு கொடுக்கறதுக்கான எடுத்துக்காட்டு. எல்லா டிஷ்ஷுமே மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன், ஆனால் ரொம்ப மஸ்ட் ட்ரை. இப்போ நான் போகிறேன், என்கிட்ட 300 தான் இருக்குன்னா பெப்பர் சிக்கன் வாங்கிக்கோங்க, பரோட்டா வாங்கிக்கோங்க, கடாய் சோறு வாங்கிக்கோங்க, உங்கள் டே முடிஞ்சிடும். அண்ட் இப்போ நீங்கள் ஃபேமிலியாக வாங்குறீங்கன்னா லாப்பாக வாங்கலாம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன் சூப்பராக இருந்தது. சில்லி சிக்கன் ஆக்சுவலி சுட சுட சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ப்ரைஸ் டீட்டெயில்ஸு டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட ஃபோன் நம்பர் அட்ரெஸ் எல்லாமே போட்டுறேன். ஃபன் மால் பார்க்கிங்குள்ளார தான் இருக்காங்க. ஸோ ஃபன் மால் பார்க்கிங்கில் லாஸ்ட்டில் இருக்காங்க உள்ளார. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப், பை பை.